உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உலகெங்கும் போற்றப்படும் நம் பாரம்பரிய கலை நயமும் கலை நுட்பமும் கலந்த கண்கவரும் சிலைகளாய் நாளைய தலைமுறைகள் கொண்டாடும் பொக்கிஷங்களாய் கடவுள் சிலைகள், அலங்கார சிலைகள், விளக்கு வகைகள், ஒரிஜினல் கரங்காலி மாலைகள், கிறிஸ்டல் ஆபரணங்கள், செம்பினால் ஆன சின்னஞ்சிறு சிலைகள், இவை அனைத்தும் எல்லா அளவுகளிலும் கிடைக்கும். மகில் ஹேண்டிகிராப்ட்ஸ், அம்பத்தூர், ECR, கொட்டிவாக்கம். கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையாவே அதற்கான அர்த்தம் என்ன? கண்டிப்பாக இந்த கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க கோட்டை கட்டி ஆழ்ந்துருப்பாங்க. எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடிய முழு பவரும் இருக்கும். சொந்த வீடு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரணி தரணி ஆளுங்கிறது அம்மாவுடைய வயிற்று கருவறையிலிருந்து வரக்கூடிய அந்த பரணிங்கிறது. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒழுக்க சீலர்கள் பிறந்த நட்சத்திரம். ரொம்ப ஒழுக்கமா தன்னைத்தானே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள். ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். பெண் மூலம் வந்து நீர்மூலம்ங்கிறது என்னன்னா, அதுக்கு பின் மூலம் ஆணி மூலம் அரசாலும், ஆண் மூலம் கிடையாது, ஆணி மூலம் அரசாலும், பெண் மூலம் வந்து அதுக்கு பின் மூலம். பின் மூலம்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் வந்து அறிவு, கணக்காளர்கள், ரொம்ப கம்யூனிகேஷன் இதோடது, மரகத பச்சை, வலிமை, ரொம்ப வலிமை வாய்ந்தது புதன். ரோஹிணி நட்சத்திரம் வந்து தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்து தாய்மாமன்களுக்கு மட்டும் ஆகாதுங்கிறது இருக்க முடியாது. அம்மாவுக்கு பையனுமே காண்டாக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்திற்கும் மாமியாருக்கும் சுத்தமாக ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்? ஆயில்ய நட்சத்திரம் தாய்ப்பற்று அதிகம் உள்ள நட்சத்திரமாக இருக்கும் வந்து மாமியார் வீட்டினுடைய பற்றுகள் குறைவாக இருப்பதனால் அவங்க பேசினாலே கோபங்கள் அந்த இதெல்லாம் அதிகமாக வரும். அதனால் அந்த அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயபிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் ஜெயந்தி ரவியம்மா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த தடவையும் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில்களை விளக்கக்கூடியதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள் ரீதியாக வந்து நிறைய பழமொழிகள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் சில நட்சத்திரங்கள் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதற்கான உண்மையான காரணங்கள் என்ன? ஸோ எதனால் அப்படி வந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன நினைப்பாங்க? ஸோ நமக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும், ஒரு நல்ல பிரபலம் ஆகிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையாகவே அதற்கான அர்த்தம் என்ன? கேட்டை நட்சத்திரம் வந்து நம்ம விருச்சிக ராசிக்குள்ளது. விருச்சிக ராசியில் வந்து கேட்டை புதன் நட்சத்திரம், அதாவது செவ்வாய் வீட்டில் வந்து புதன் அங்கே இருக்கிறதுனால அது செவ்வாயினால நம்ம பார்ப்போம் கட்டடங்களை குறிப்பதாக இருக்கும். அங்கே செவ்வாயும் புதனும் நேர் பகையான இடம். இந்த இடத்துல வந்து செவ்வாய் புதன் நேர் பகையாக இருக்கிற இடத்தில் இங்கே வந்து கேட்டை வந்து ரொம்ப தியாக மனப்பான்மை உடையவங்களாக இருப்பாங்க. இது வந்து வஜ்ராயுதம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்துக்குரியது முருகருக்கு கிடைச்ச இடமாக இருக்கும். எப்படின்னா முருகப்பெருமான் வந்து போரிட்டு அசுரனை வென்று இந்திரன்கிட்ட இருந்து உள்ள வஜ்ராயத்தை வாங்கின இடம். அந்த இந்திரன்கிட்ட வந்து வாங்கும்போது வஜ்ராயுதத்தை மட்டும் வாங்கலை, அவங்க பொண்ணு வஜ்ராயுதம், இந்த யானை, வெள்ளை யானை, அதையும் ஐராவதத்தையும் வாங்கிட்டார். அப்போங்கும்போது அந்த இடத்த மட்டும் வாங்காமல் திருச்செந்தூர் கோட்டையும் அங்கே அவருக்காக அமைக்கப்பட்டது அந்த இடம்தான். அதனால் அந்த இடம் வந்து எதிரிகளை வென்று ஒரு கோட்டை மாதிரி ஒரு இதை வந்து அவர் எடுத்தது அப்படிங்கிறது தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா புதனான விஷ்ணு பெருமான் வந்து சுயம்புவாக சயனகுளத்தில் படுத்திருப்பார். அப்போங்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப விசேஷமான இடமாக நம்மளுக்கு அங்கே கருதப்படுகிறது. அதனால் இந்த வஜ்ராயுதம் கிடைச்சது தியாகத்தினுடைய சிம்பிளாக ஒரு விஷயம் வஜ்ராயுதம். இவங்க வந்து கோட்டை கட்டி
இவங்க இந்த இடத்துல சந்திரன் நீச்சமாக இருக்கும். ரொம்ப மனதளவில் அவங்க வந்து ரொம்ப வீக்காகி அந்த முருகப்பெருமான் வந்து அந்த அடிபட்டு நெஞ்சில் வந்து அடிபட்டு அந்த காயங்களோட தான் இருந்து வெளியே வருவார். அது திருத்தணிக்கு போவார். அப்போங்கும் போது இந்த இடத்தில் அவருக்காக ஸ்பெஷலாக கட்டப்பட்டது. கண்டிப்பாக இந்த கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க கோட்டை கட்டி ஆழ்ந்துருப்பாங்க. எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடிய முழு பவரும் இருக்கும். அவங்க வந்து எப்படியாச்சும் ஓரளவாச்சு ரெக்கவராகி வந்துடுவாங்க. இதில் நிறைய பேர் இதுக்கு நம்ம உதாரணமாக இருக்கலாம். சொந்த வீடு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இது வந்து அதிர்ஷ்டத்துக்குரிய இடமாகவும் இந்த விருச்சிக ராசி வந்து, அதாவது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 8 வீடு வந்து நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் உள்ள இடமாக இருக்கும். ஆனால் இந்த அசிங்கம் அவமானங்களுக்கு இடையில் அவங்க வெற்றி பெறுவாங்க. யார் நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் படுறாங்களோ அவங்கள தான் பெரிய ஒரு வெற்றியாளராக பின்காலத்தில் ரொம்ப சைனாகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவமானங்களை துவளாதவர்களாக இவங்க மாறி வருவாங்க. அதனால் இவங்க வந்து கண்டிப்பாக எண்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து ஒரு கோட்டைங்கிற மாதிரி ஒரு அரமானை மாதிரி வீடை கட்டிட்டு தான் அவங்களுடைய எண்ட் ஆஃப் இதே இருக்கும். அதனால் இந்த இடம் வந்து இந்த கதைகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளும், ஆனால் மனதளவில் ரொம்ப வீக்காகிடுவாங்க. ஓகே, அந்த என்னென்னா ரொம்ப எனக்கு ஏன் இது நடக்குது, என்னால் இது மட்டும் ஏன் இப்படி முடியுது அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறமும் நிறைய அவமானங்களை சந்தித்து பெரிய வெற்றியாளராக வரக்கூடியவங்க இவங்க தான். அதனால் கோட்டை கட்டி தான் ஆடுவாங்க. ஓகே, ஸோ நல்ல விஷயம் பாசிட்டிவாக. ஸோ அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு உண்மையான மீனிங் என்ன மேம்? கண்டிப்பாக பரணி தரணி ஆளும் அப்படிங்கிறது என்னென்னா, பரணியுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா யோனி சிம்பிளாக இருக்கும். அது வந்து ரெண்டு சிம்பிள் வந்து யோனி சிம்பிளுக்குள்ளதாக இருக்கும். ஒன்று பரணி, இன்னொன்று சுவாதி. பரணி வந்து யோனி வந்து தாயினுடைய கருவறையிலிருந்து வரக்கூடிய நம்மளுடைய இந்த பூமி, அதாவது இந்த சுக்கரங்கிற பெரிய அரண்மனை. இந்த சுக்கரங்கிற உலகம் வந்து பெரிய அரண்மனை. அதனுடைய நுழைவாயிலே அம்மாவுடைய யோனி தான். அதுதான் அந்த அதை உள்ளுக்கு வந்தாலே நம்ம இந்த உலகத்தை ஆள தானே பிறந்திருக்கோம். அதனால் பரணி தரணி ஆழ்வார் அப்படிங்கிறது கரெக்டு தானே. யார் இந்த உலகத்துக்குள்ளே வர்றாங்களோ அவங்க தரணி ஆளை பிறந்தவர்கள் தான். இந்த பூமிக்குள்ளே தான் பிறந்திருக்காங்க. அந்த பூமி ஆளுதுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் எல்லா மனிதர்களும் சொந்தம் தான். அதனால் இந்த பரணி தரணி ஆளுங்கிறது அம்மாவுடைய வயிற்று கருவறையிலேருந்து வரக்கூடிய அந்த பரணிங்கிறது முக்கோண சேப்பை குறிக்கதாக இருக்கும். அடுப்புடைய சிம்பிளாக இருக்கும். அது வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியே வரும் முதல் நுழைவாசல் பூமியிலுடைய நம்மளுடைய பெரிய அரண்மனை, இந்த உலகத்துடைய பெரிய அரண்மனையின் நுழைவாசலுக்குள் நம்ம நுழையிறோம். அந்த இடத்தை நம்ம குறிப்பதனால் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்களுக்கான இடம் அப்படிங்கிறது தான். இந்த பூமிக்குள் வரும் அனைவரும் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள். அப்போ இந்த பரணி நட்சத்திர பிறந்தவங்க அப்போ எப்படி, அது தரணி ஆளும், இது தரணி தானே இந்த உலகம்ங்கிறது, அதை ஆள பிறந்தவர்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட ஐயம் இல்லை. இது அதுதான் அந்த கம்யூனிங்கை கொடுக்கக்கூடியதுதான். அதே மாதிரி வந்து ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன அர்த்தம்? ஆண் இல்லை பெண் இவங்களுக்கு வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கான பொன்மொழி தான் இதுவா? இல்லை, ஆண் மூலம் அரசாளம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இது கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்காங்க. ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள், ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் அரசாளம் தன்மை உடையவர்கள் அப்படிங்கலாம். ஏன் ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா, சூரியன் வந்து ஆணி மாதத்தில் அங்கே இருக்கும். அப்போ ஆணி மாதத்தில் மிதுன ராசியில் இருக்கும். சந்திரன் வந்து மூல நட்சத்திரமாக இங்கே இருக்கும், இங்கே நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கும். கரெக்டாக 7 பார்வையாக பௌர்ணமியாக இருக்கும். அன்றைய தினம் பௌர்ணமியாக இருக்கும். பௌர்ணமியில் மூல நட்சத்திரத்தில், அதாவது பௌர்ணமி திதியில் மூல நட்சத்திரம் பிறந்தால் எவ்வளவு பெரிய விசேஷம். ஒரு மூல நட்சத்திரமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதாவது தனுசு ராசி வந்து 9 வீடு. அந்த 19வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். 19 நட்சத்திரத்தில் இது வந்து ஒழுக்க சீலர்கள் பிறந்த நட்சத்திரம். ரொம்ப ஒழுக்கமாக தன்னைத்தானே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள். ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். ஒரு எல்லார் மேலும் ஒரு இறக்கப்படக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுவும் பௌர்ணமியில் பிறந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ இந்த நட்சத்திரத்துக்கும் பௌர்ணமிக்கும் அவ்வளவு ஒரு தொடர்பு உண்டு. அப்போது அந்த நட்சத்திரத்தை பிறந்த யாராக இருந்தாலும் அரசாளும் தன்மை உடையவர்கள், ஆன்மீக ரீதியாகவோ இல்லாட்டி ஏதோ யாரையாச்சும் நிர்வகிக்கும் ஒரு அதிகாரத்தனம் அந்த மாதிரி பவர் உள்ளவங்களாக இருப்பாங்க. யாரையாச்சும் ஒரு நிர்வகிச்சுட்டு முதன்மை தன்மை உடையவர்கள், ஏதாச்சும் ஒன்றில் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து அரசாளும் தன்மை உடைய தகுதி உடையவர்களாக இருப்பாங்க. அரசாகணும்னா நாடு மட்டும்
இல்லை. வீட்டையே ஆளக்கூடிய தன்மை இருப்பாங்க, இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு ஆளுவார் வெளியில் அவங்க தோற்றத்துக்கு மிகப்பெரிய அவங்க பின்புலமாக இருக்கிறவங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி பவர்ஃபுல்லானவங்களாக அவங்க இருப்பாங்க. அதனால இந்த மூல நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். ஓகே சார், பெண் மூலம், பெண் மூலம் வந்து நீர்மூலம்ங்கிறது என்னன்னா அதுக்கு பின் மூலம் ஆணி மூலம் அரசாளும், ஆணி ஆண் மூலம் கிடையாது, ஆணி மூலம் அரசாளும், பெண் மூலம் வந்து அது பின் மூலம். பின் மூலம்னா அடுத்தால வர நட்சத்திரம் வருது இல்லையா, அடுத்தால வந்து கடகராசிக்கு வந்துடும் சூரியன். கடகராசிக்கு வரும்போது மூல நட்சத்திரம் வரும்போது கடகராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடாக மாறிவிடும். அப்போ எட்டாம் வீடு வந்து நம்மளுக்கு வந்து அவமானங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து நம்மளுக்கு நிர்மூலமான நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அந்த மூலம் வந்து நிர்மூலம் மூலமான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த நாளில் நம்ம நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஒழிஞ்சு. இது வந்து தவறானது இல்லை. அந்த பெண் மூலம்ங்கிறது அதுக்கு பின் வரும் மூல நட்சத்திரத்தை நம்ம எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம், சுப காரியங்களை தவிர்த்து விடுங்கள் அந்த மாதிரி, ஏன்னா அந்த சமயத்தை செய்தால் நிர்மூலமாகிவிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அதிகமாக நான் கேட்டிருக்கேன், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புதன் அப்படிங்கிற ஒரு கிழமைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம். நம்ம வந்து ஒரு நகை வாங்க போகிறோம்னாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்க போகிற நாள் அப்படின்னாலும் சரி, புதன்கெல்லாம் வருதான்னு பாருப்பா, ரொம்ப நல்ல நாள்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதற்கு என்ன காரணம், புதன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது புதன். புதன் இல்லைன்னா நம்மளுடைய அதாவது கர்மாவுடைய போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் இடையே உள்ள கர்மா தொடர்புல ஒரு லைன் பைப் லைன் மாதிரி கொடுக்கறது புதன் தான், அந்த லிங்கை ஏற்படுத்துறது புதன் தான். அப்போ புதன் வந்து ரொம்ப 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 அதாவது நம்மளுடைய விஷ்ணு பெருமான் வந்து படுத்திருப்பாரு, பிரம்மா வந்து தொப்பில் கொடியிலேருந்து வெளியில் வந்திருப்பாரு, இந்த ரெண்டுக்கும் இடையே தொப்புள் கொடி தான் நம்ம புதன் காரகத்துவமாக அந்த ரெண்டையும் தொடர்பு படுத்துறது தான். விஷ்ணு பெருமாள் வயிற்றிலிருந்து பிரம்மாங்கிறது நம்ம மனிதர்கள், இங்கிருந்து வயிற்றிலிருந்து தோன்றிய தொப்புள் கொடி தான் புதன். அப்போ நம்மளுடைய கர்மாவை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கறது இந்த புதனுடைய இதுதான். அப்போ இந்த புதன் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, என்னென்னவோ இருக்குது, ஆனால் மரகத பச்சை சிவலிங்கம், மரகத பச்சை மீனாட்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விசேஷமாக இந்த கோயிலில் மரகத பச்சை இருக்குது. அதனால் இது ரொம்ப விசேஷம், பவர்ஃபுல்லாக இருக்குது. மரக பச்சை யாருக்குள்ளதுன்னா புதன்குள்ள காரகத்துவம். அப்போ மரகதை பச்சைக்குள்ள வலிமை வந்து வேற எந்த நவரத்தினங்களையும் கிடையாதது. நம்ம தெய்வங்களுக்கே மரகத பச்சை அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணணும்னா மரகத பச்சை, இப்போ பார்த்தீங்கன்னா மரகத பச்சை கல் அணியாத ஒருத்தங்க கிடையவே கிடையாது. கையில் வந்து எல்லாரும் ஒரு பச்சை கலர் மோதிரம் போட்டு தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. முந்தி வந்து அந்த பச்சையை பார்க்க முடியாது, இப்போ அவ்வளவு அந்த மரகத பச்சைக்குள்ளது. அது மட்டும் இல்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, பொண்ணுங்கிற தங்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவமான நம்மளுடைய கன்னிராசியில் புதன் உச்சம், மூல திரிகோணம், ஆட்சி வீடு எல்லாமே அங்க பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல வந்து பொண்ணு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா அங்க சுக்கரன் நீச்சமாக இருக்கும். சுக்கரன் நீச்சம்னாலே அங்க செல்வங்கள் அந்த அதை இது அறிவு இருக்கும் இடத்தில் அறிவு எவ்வளவு இருக்குதோ அவங்க வந்து பொன் பொருளை பெருசா எடுக்க மாட்டாங்க. அறிவு இருக்கிறவங்க அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, காமராஜரை எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு பொன் பொருள் அதெல்லாமே விசேஷமானதாக இருக்காது. அறிவு திறனை விரும்புறவங்க அதை நோக்கி பயணமே இருக்காது. அவங்க வந்து புக்கை படிக்கிறது அதோடைய நாலேஜிலே தான் முங்கிக்கிட்டே இருப்பாங்க. வந்து அப்போங்க வந்து அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் பெரிதே கிடையாது. அதனால் புதன் கிடைத்தாலும் அறிவு உள்ளவர்கள் இது கிடைச்சிச்சுன்னா அந்த பொண்ணும் பொருளும் வலிமை இல்லாதது. அதனால தான் அந்த இடத்தில் நம்மளுக்கு வந்து புதன் வந்து உச்சம், மூல திரிகோணம், ஆட்சி வீடாக இருந்தாலும் சுக்கரன் நீச்சமாக இருக்கும். அதுங்களுக்கு அழகு முக்கியம் இல்லை, அவங்க அது மேக்கப் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அறிவாளிகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க, நீட்டாக அவங்க வர அந்த தோரணம் அதுவுமே அவங்கள வந்து உயர்வான அவங்க அறிவு திறனை அந்த முகத்திலேயே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். அதனால் அந்த பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிறது அது ஒரு முக்கியம். அதே மாதிரி ஒருத்தர் பேச்சு திறன் மற்றவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து கரெக்டாக அதுவும் புதன் காரகத்துவங்கள். அது எல்லாமே இந்த புதன் தன்மையில் இருந்தால் தான் உங்களுக்கு அது பவராக இருந்தால் தான் இந்த இது எல்லாமே உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். அது வலிமை இல்லைன்னா அது இதுவே கிடையாது, அது ஒன்று. அதே மாதிரி பொருள் இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்காது. அவங்க வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொருள் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய கணக்கு வழக்குகளை பார்க்க ஒரு அறிவாளியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் பொன் பொருள் இருக்கிறவங்கக்கிட்ட அறிவு இருக்காது. அதனால் அறிவு இருக்கிறவங்க வந்து பொன் பொருள் இல்லைன்னாலும் வளர்ந்துருவாங்க, ஆனால் பணம் இருக்கிறவங்க அறிவுராளி இல்லாமல் வாழவே முடியாது, அதை பாதுகாக்கவும் அவங்களால முடியாது. அதனால்
புதன் கிடைத்தாலும் புதன் வந்து அறிவு கணக்காளர்கள் ரொம்ப கம்யூனிகேஷன் இதோடது மரகத பச்சை வலிமை ரொம்ப வலிமை வாய்ந்தது புதன். அதனால் அது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாபாரத கதையிலே வந்து நம்ம அதை கேட்டிருக்கோம். ஸோ இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை தான் வந்து தாய்மாமன் அழைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரலாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஒன்று பொருள் சேதம் ஏற்படும் இல்லைன்னா உயிர் சேதம் ஏற்படும், அதுவும் தாய்மாமனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையாக நடந்திருக்கா இல்லை இது உண்மையாகவே நடக்குமா? உண்மைக்குமே ரோஹிணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தாய்மாமன்களுக்கு ஆகாது. இவங்க பார்த்து தாய்மாமன்களுக்கு மட்டும் ஆகாதுங்கிறத எடுக்க முடியாது. அம்மாவுக்கும் பையனுமே காண்டாக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தாயுடைய பாசமே கிடைக்காத ஒரு பையனாக அந்த குழந்தை வளர்ந்துருக்கும். தாயுடைய பாசம்னா ஒரு 4 வயசு வரைக்கும் தாயுடைய அரவணைப்பு இல்லாமல் ஒரு 4-3 வயசு வரைக்கும் தாயுடைய அரவணைப்பு இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தன்மையுள்ள குழந்தையாக தான் அது வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து இந்த அன்பு பாசத்துக்காக நிறைய தன்னை இழந்துக்கிட்டே இருப்பாங்க. கேரக்டர் வைஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இழந்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து கம்சனை கொன்று தன்னுடைய இதை வந்து அப்போது ஒரு தாய்மாமன் அதாவது தாய்மாமன் கூட இருந்தால் ஒன்று அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி ஆகி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டா தாய்மாமன் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அது இந்த ரோஹிணி நட்சத்திர பிறந்தவங்க வந்து தாய்மாமன் வந்து சொத்துக்கள் கரையதுக்குள்ள வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து என்னென்னா தாய்மாமனை பீட் பண்ணி வந்துட்டாங்கன்னா இவன் அரசாலும் தன்மைக்குரியவனாக மாறிவிடுவான். என்ன மாறினாலும் அவனுடைய மனதளவில் ரொம்ப வீக்காகிறது அந்த தாயுடைய அன்பு இல்லாத ஒரு தன்மை வந்து இருக்கும். அதே சமயம் வந்து இவனுக்கு நேம் வந்து ஈஸியாக கெட்டு போயிடும். சுற்றி பெண்கள் விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு முழுமையான ஒரு மனம் வந்து அவனுக்கு குறுகிய மனம் டக்கு டக்குன்னு மனசை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால அந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து நம்மளுடைய சந்திரனுடைய ஒய்ஃப் பிடித்த ஒய்ஃப். ஓகேங்களா? புதன் வந்து நம்ம தாராவுடைய மகன். அப்போ தாரா வந்து என்ன குழந்தைய வளர்க்காமல் ரோஹிணி கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ அந்த குழந்தை வந்து ரோஹிணியுடன் வளர்ந்தது சந்திரனுக்கு பிடிச்ச இடத்துல ரோஹிணியுடன் வளர்ந்தது தான். அது வந்து வளர்ந்தாலும் அது வந்து குறைபாடுகளுடன் வளர்ந்த குழந்தையாக இருக்கும். அழித்தன்மை அப்படிம்பாங்க. நம்ம கிருஷ்ணனையும் அழித்தன்மைக்குரியவாக மாறும். அந்த மாதிரி தன்மையெல்லாம் மாறுற இது கூடியதுனால இவங்க வந்து மென்டல் இங்கே வந்து இந்த சந்திரன் புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இந்த ஆட்டிடியூட்ஸ் நிறைய இருக்கும். இவங்களுக்கு செவ்வாய் நல்லா பலமாக இருந்ததுன்னா இவங்க வீரதீரனாக ஒரு ஆணாக இருப்பாங்க. இல்லாட்டா இவங்க பேச்சு வாழ்க்கையில் மட்டும்தான் இவங்களால பேச முடியும். கொஞ்சம் ஆண்களுக்கு இது வந்து சரியில்லாத ஒரு நட்சத்திரம். பெண்களை விட ஆண்களுக்கு பெண்களுக்கு இருந்தால் ரொம்ப வீரமான தைரியமான பெண்ணாக இருப்பாள். ஈஸியாக எல்லாரும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பெண்ணாக இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இது ஆண்களுக்கு வந்தால் இந்த நெகட்டிவெலாம் இருக்கும். இந்த மாதிரி ஆண்களுக்கு வரும்போது இவங்க வந்து என்ன பண்ணணும்னா எப்படி கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தோஷத்தை நீக்கினார்னா பசுமாடுடன் வளர்ந்தார். பசுமாட்டுக்கு பராமரிப்பு பசு வெண்ணெய் தருதல். பசு தான் நம்ம தாய். நம்மளுக்கு நம்ம தாய்ப்பால் இல்லைன்னா பசும்பாலை தான் நம்ம கொடுப்போம். அப்போ அந்த பசு இவருக்கு தாய் அன்பு கிடைக்கலன்னா பசுவுடன் சேர்ந்து அந்த தாயை வந்து சரி பண்ணார். அதுபோல் பசுவுடன் சேர்ந்து பசு ஒன்று இருக்கும். அப்போ இரவில் வந்து நிலா ஒளியில் நீங்கள் கிருஷ்ணா ஃபோட்டோவை எடுத்தனாலே நிலா ஒளியில் பசுமாடு இருக்கும். அந்த நிலாவை பசு இது இதுதான் அங்கே வந்து சரியான பரிகாரமாக நம்மளுக்கு காமிக்கிறது. நிலவுடன் கூடிய கிருஷ்ணராக அதாவது நில ஒளியை பார்த்து பார்க்கணும். இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்கள் பசுடைய பசுப்பால் பசு நெய் தயிர் இதை வந்து அதிகமாக உணவில் உட்கொள்ளணும். இதை வந்து கிருஷ்ணருக்கு அதிகமாக தானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது இந்த ரோஹிணி நட்சத்திரத்துள்ள பிறந்த அந்த குறைபாடுகள் அதாவது தாய்மாமனுக்காகாது தாய்க்கு வந்து தாய்க்கு கண்டம் இருக்கா தாயிலிருந்து தாயுடைய அன்பு வந்து கிடைக்காமல் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் இந்த குறைபாடுகளை நீங்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி பொதுவாகவே பெண்களுக்கும் மாமியாருக்கும் வந்து ஆகாதுங்கிறது நம்ம காலங்காலமாக தெரியும். ஆனால் குறிப்பாக வந்து இந்த ஆயில் நட்சத்திரத்திற்கும் மாமியாருக்கும் சுத்தமாக ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்? அவர்களுக்குள்ள சாதாரணமாகவே மாமியார் மருமகள்னா பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும். இவருங்களுக்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை வரும்?
இது வந்து ஆயிலி நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்துக்குரியது. இந்த புதன் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாம்புகள் பின்னி இருப்பது போல இருக்கும், ஒரு டிஎன்ஏ இது மாதிரி சிம்பிள் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்ம தொடர்பு உள்ளவர்கள் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த போன ஜென்ம தொடர்பு பாக்கி பேலன்ஸ் யாரெல்லாம் விட்டுருக்காங்களோ அது அவங்களெல்லாம் இவங்க டச் பண்ணியே தான் ஆகணும். அந்த தன்மையிலும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நான்காம் வீடு, தாய் வீட்டுக்குள்ள இடத்தில் இந்த மூல நட்சத்திரம் இருக்கும். அப்போங்க தாய் வீட்டு மேல் தான் அதிக பற்றுடைய ஒரு பெண்ணாக வருவாள். வந்து தாய் வீட்டு மேல் பற்றுள்ளவள் எப்படி தா மாமியார் வீட்டு பற்றாக வருவாள் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால தாய் வீட்டை அதிகமாக நேசிக்கிற பெண் வந்து மாமியார் வீட்டுடன் அதிக பற்றுடன் இருக்க மாட்டா, அது ஒரு காரணமாக இருக்கும். இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிசேஷனின் நட்சத்திரம், ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம், பதஞ்சலி முனிவராக வந்த அவதரித்த நட்சத்திரம். இந்த பதஞ்சலி முனிவர் எப்படின்னா அவர் வந்து நேரடியாக தொடர்பே வரமாட்டார். அவர் வந்து நேரடியாக தொடர்பு பெற்றார்னா அவர்கிட்ட வந்து விஷம் வெளியே வரும், விஷத்தன்மை வரும். யார்கிட்டயாவது இப்போ அவருடைய சிஷியர்கள்ட்ட அவர் போதனை வந்து நேரடியாக போதனை பண்ண மாட்டார். அவருக்கு இடையில ஒரு திரையை போட்டுக்குவார், திரையை போட்டுட்டு அங்கே ஆப்போசிட் குரலை மட்டும் தான் அவங்க கேட்க முடியும், சிஷிய குருவை வந்து பார்க்க முடியாது. ரீசன் என்னன்னா அவர் உடற மூச்சு காற்று வந்து ஃபுல்லாக விஷத்தன்மை, ஏன்னா ஆதிசேஷன் இல்லையா, அதனால் விஷத்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறதுனால நேரடியாக பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு விஷக்காற்று நெருங்கிய ஒரு தன்மை உடையவங்க. அப்போ தாய் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவள் விஷக்காற்றுடன் இருந்தால் ஒன்றும் இல்லை. அவள் ஏற்கனவே தாய் வீடு மேல் பற்றுள்ளவள் மாமியார்கிட்ட போனாங்கன்னா அது நேரடியான தாக்குதல் தான் வரும்போது அது மாமியாருக்கு வந்து அங்கே ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடிய நட்சத்திரமாக இது காமிக்கிறது. அதனால் இந்த நட்சத்திரம் வந்து ஆயில நட்சத்திரம் தாய்ப்பற்று அதிகம் உள்ள நட்சத்திரமாக இருக்கும் வந்து மாமியார் வீட்டுடைய பற்றுகள் குறைவாக இருப்பதனால் அவங்க பேசினாலே கோபங்கள் அந்த இதெல்லாம் அதிகமாக வரும். அதனால அந்த அஃபெக்ட் காமிக்கும். ஓகே சார், இருந்தாலும் நான் மாமியார் கூட நெருக்கமாகணும், இந்த சண்டை சச்சரவுகள்லாம் குறைக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள் இருக்குது. அது வந்து என்னென்னா நல்ல மாமியாருக்கு நல்ல வெள்ளி செயினில் லாங்காக மார்பகம் வரைக்கும் ஒரு வெள்ளி செயின் வாங்கி அவங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓம்ங்கிற டாலர் போட்டு நல்ல வெள்ளி செயின் வந்து மார்பகம் வரைக்கும் போட்டு விட்டிங்கன்னா மாமியார் மருமகளுக்கும் இந்த சண்டை சச்சரவுகள் வந்து விளக்கம் வரும். ஓகே சார், கண்டிப்பாக ஆயில்யம் நட்சத்திரம் வந்து யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மாமியாருக்கு வெள்ளியில் வந்து செயின் வாங்கி கொடுத்து சமாதானம் ஆகிடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அது வந்து ஒரு மிகப்பெரிய பரிகாரமாகவும் கருதப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து மூல நட்சத்திரம் வந்து மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு என்ன காரணம்? மூல நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், ரொம்ப கைட் பண்ணுவாங்க, கரெக்டாக வந்து இது இப்படி பண்ணுனா ரொம்ப ட்ரிக்கானவங்க, இதை இப்படி பண்ணுனா அனுபவசாலியாக பேசக்கூடிய தன்மை உடையவர்கள், ஒழுக்கச்சியலர்களாக இருப்பாங்க. அதனால் எல்லாரையும் நிர்வகிக்கும் தன்மை கூடியவங்க இருப்பாங்க. இவங்க வந்து புகுந்த இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து மாமனார் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக தான், ஏன்னா அவர் ரொம்ப அனுபவசாலி இல்லையா, அவர் ரொம்ப இதாக இருப்பார். அப்போ இந்த பெண் போய் இது மாமனார் ஏதாவது செய்யும்போது இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எப்போவுமே க்வெஸ்சன் கேட்பாள். புருஷனா கூட விட்டு கொடுத்துருவாங்க, ஆனால் மாமனார்கிட்ட வந்து இல்லை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு, நான் மூல நட்சத்திரம், நான் இந்த இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன், என் மாமனார் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த மாமியார் எனக்கு நல்லா ஒத்து வரும், மாமனார்கிட்ட இந்த டாமினேட் பண்ணுவேன், இதை நீங்கள் பண்ணுறது தப்பு, இதை இப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இது பண்ணுவேன். அப்போ வந்து அவருக்கு என் மேலே கோபம் வரும். அதாவது மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஆகாத தன்மை அதுதான். இது சண்டைகள் மாதிரி தான் வரும், வளைஞ்சி உயிர் ஆபத்து வராது, ரெண்டு பேருக்கும் கருத்து மோதல்கள் வரும். ஏன்னா அவங்க வந்து பெரியவங்க, அவங்க வந்து தான் சொல்வது கரெக்டு, எல்லாமே நான் செய்வது கரெக்டுன்னு இருப்பாங்க. எனக்கு என்னென்னா இல்லை இதில் இந்த மிஸ்டேக் ஆகிருக்கு, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியும் கேட்கலன்னா கணவர் மூலமாக சொல்லி இதை எப்படியாவது சரி பண்ண சொன்னால் திரும்ப திரும்ப அந்த தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மூல நட்சத்திரங்களுக்காரங்களுக்கு முன்னக்கூட்டே அந்த ஐடென்டிஃபை காமிக்கும், இங்கே தப்பு நடக்குதுன்னு காமிக்கும். அதை வந்து இவங்க சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து முன்னக்கூட்டியே எல்லா விஷயத்தையும், அதாவது 19 நட்சத்திரம் கூட்டினா சூரியனுடைய காரகத்துவம் வரும், அதே மாதிரி கேதுடைய தன்மை, அதனால் தனித்துவமான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும், அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே தப்பு நடக்குது இது இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னா அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இந்த தகராறுகள் அங்கே வந்து மருமக வந்து கொஞ்சம் இதாக இருப்பாள், அந்த மூல நட்சத்திர பெண் வந்து ரொம்ப எல்லா விஷயம் தெரிந்தவளாக இருக்கிறதுனால மாமனாருக்கு ஆகாததாக அது மாறிவிட்டு. ஓகே மேம், சார் நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான பழமொழிகள் வந்து நம்ம ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம், ஆனால் அதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் என்ன, எது சரி இப்படி இருக்குது, இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா அப்படின்னு கூட நிறைய பேர் தேடியிருப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு காணொலி, இந்த ஒரு காணொலி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.